அலாம் வலைக்கம் வரமத்துலேயே வரகாத்து ஹோம் என்ன டைமிங்கே இல்லாமல் வீடியோ போகிறீங்க சிஸ்டர் ப்ராப்பரான டைமிங்கும் இல்லை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி போடுறீங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் பர்சனலி சாரி ஏன்னால் நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் ஹோமையும் பேலன்ஸ் பண்ணனும் இதுவும் பேலன்ஸ் பண்ணனும் கொஞ்சம் கோச்சிக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அருமையானதுவாக மூன்றே நாட்கள் இந்த அமல்கள் செய்தால் போதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட விரோதியாக இருந்தாலும் அவர்களை வந்து ஒழித்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் அடிக்கடி ஒரு பேரை சொல்லிட்டு இருப்பேன் இந்த ரஹமத்துல்லா அலே பேரை இவா அவர்கள் நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ரத்த தான்வி ரஹமத்துல்லா அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரி நான் இந்த ஆயத்தை சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பின்னாடி சொல்லலாம் ஒரு நண்பர் வந்து எனக்கு தயவு செஞ்சு பக்கரா ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சூறா பெரிய சூறாப்பா இருக்கிறதுலே பெரிய சூறா எதுன்னா தான் அது வந்து இன்ஷெல்லாம் ஓதலாம் அதற்கான முயற்சிகளும் இருக்குது இன்ஷெல்லாம் முடிந்த அளவுக்கு ஓதலாம் ஆனால் ட்ரை பண்ணுறேன்னா சொல்ல முடியும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப பெரிய சூறா அது கிட்டத்தட்ட இரண்டே கால் ஜூஸ் வரும் அந்த சூறா மட்டும் இரண்டே கால் இரண்டு ஜூஸ் வரும் கொஞ்சம் நான் பார்த்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன் அந்த நபருக்காக மட்டும் நான் இதை சொல்லிக்கிறேன் மூன்றே நாட்கள் இந்த ஆயத்துகளை ஓதுனிங்கன்னா போதும் எதே எதற்காக ஓதலான்னா உங்களுக்கு விரோதிகள் உங்களுக்கு நிஜமாவே உங்களுக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி யார் யார் பண்ணுறாங்களோ யார் யார் உங்களை வந்து பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் கொடுக்கணும்னு சொல்லி யார் யார் வந்து ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் விரோதிகளாக நினச்சி ஓதலாம் யார் யாராவது சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்லா பேரண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நீங்கள் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவங்க என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லணும் நம்மளோட வயசுக்கு அவங்க சொல்கிறது கொஞ்சம் கெட்டதாக கூட இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க தவறான செயலுக்காக நீங்கள் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் பாவிகள்விங்க இதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அந்த ஆயத் ஃபஸ்ட்டு ஓதி காட்டுறேன் வலவ் தரோ இதி மூனை ஃபீ மரா மௌத்தி والملائكة باسط أيديهم أخرجوا أنفسكم أنفسكم اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق وكنتم أن آياته تستكبرون ولقد جئتمونا فرادا فرادا كما خلقناكم أفضل مرة وتركتم ما خفلناكم وراء ظهوركم وما نرى معكم شفاءكم الذين زعمتم أنهم فيكم شركاء لقد تقطع بينكم وضل عنكم ما كنتم تز தஸ் உ மோன் தமிழ் எழுதி வச்சுருக்காங்க எந்தெந்த இடத்துல எஃப் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல ப பி அப்படின்னு போட்டிருக்க முன்னாடி எஃப் போட்டிருக்காங்கன்னா பின்னு சொல்லி ஓதுரும் பி போட்டிருக்காங்கன்னா ப அந்த சவுண்டில் ஓதுறும் ஜீ போட்டு ஜ போட்டிருப்பாங்க அந்த சவுண்டில் ஜன் ஜ அம் தும்னு ஓதுணும் ஏன்னா ப்ராப்பரான தமிழ் வேர்ட்ஸ் இல்லாததால் தமிழில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நான் தமிழ் மொ லாங்குவேஜை வந்து நான் குறை சொல்லலை அரபுக்கு ப்ராப்பரான தமிழில் இல்லாததால் அதில் இருக்கிறத மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஜி போட்டு ஜட் போட்டிருக்கிற இடத்துலலாம் ஜ அம் தும்னு ஓதுங்க ஜாம் தும்னு ஓதுறத கொஞ்சமாக வந்து நிறுத்திக்கோங்க ஜாம் தும்னு ஓதுங்க இதற்கான அர்த்தம் எக் இவ்வக்கிரமக்காரர்கள் மத மரண வேதனையில் இருக்கும் சமயத்தில் நீரவர்களை பார்ப்பீராயின் மழக்குகள் தங்கள் கைகளை நீட்டி உங்களுடைய உயிர்களை கொடுங்கள் இன்றைய தினம் இழிவு தரும் வேதனையே உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் நீங்கள் உண்மையல்லாததை அவ்வாவின் மீது பொய்யாக கூறி அவனுடைய வசனங்களையும் பெருமை கொண்டு நீங்கள் புறக்கணித்தவை புறக்கணித்ததுவே இதற்கு காரணமும் ஆகும் என்று கூறுவர் அன்றி முதன்முறையாக நாம் உங்களை சிருஷ்டித்த பிரகாரமே நிச்சயமாக நீங்கள் தனியாகவே நம்மிடம் வந்து சேர்ந்தீர்கள் நாம் உங்களுக்கு கொடுத்திருந்தவற்றையும் உங்கள் முதுகுப்புறமாகவே விட்டுவிட்டீர்களே இறைவனுக்கு துணையானவர்கள் என நீங்கள் அவர்களை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ எவர்களை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு பிரிந்து சாரி பரிந்து பேஸ் பேச உங்களுடன் காணவில்லையே உங்களுக்கு இடையில் இருந்த சம்பந்தங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் தவறிவிட்டன அத்தியாயமாக வசனம் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கால இடம் இடம்பெற்றிருக்கு உங் ஆறாவது சூறாவில் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேர்ட்ஸ்லாம் சாரி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டுருந்தா சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வார்த்தைலாம் படிக்கிறதுக்கு இதற்கான பலன் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் கருமையாக கஷ்டப்படுத்தி தீராத தொல்லைகளை தரும் கொடுமையான பயங்கர விரோதிகளை ஒழித்துக்கட்ட இதற்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து யாராக இருந்தாலும் சரி உங்களோட உறவு முறையாக இருந்தாங்கன்னா உட்காந்து பேசி ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி பாருங்கள் இல்லை உட்காந்து பேசி ஷார்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுடைய உறவுகளாக இருந்தால் தயவு செஞ்சு செய்யாதீங்க மற்ற யாராக இருந்தாலும் உங்களுக்கு அநியாயம் எழுத்தாங்க உங்களுக்கு கடுமையாக கஷ்டப்படுத்திட்டாங்க மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க தீராத தொல்லையை கொடுத்துட்டாங்க கொடுமையாக நடந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சில சில வந்து இதை நீங்கள் பண்ணலாம் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் வந்து எல்லா ரூல்ஸும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மீறி பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் பாவிகளாவீங்க அந்த மாதிரி இருக்கிற பயங்கரவாதிகள் விரோதிகளை வந்து ஒழித்து கட்டுறதுக்காக இலந்தை மரத்தின் இலந்தை மரம்னா இ இழந்த பழம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த இழந்த பழத்தோட இலைகள் அந்த மரத்தோட இலைகள் அதுதான் வந்து இலந்தை மரத்தின் இலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூன்று இலை வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை உதிகத்துக்கு முன்னாடி ஒரு தஹஜுத் வேலை தஹஜுத் டு ஃபஜ்ரு வேலைன்னு வச்சுக்கலாம் அந்த வேலையில் ஏஞ்சி யாருக்கும் தெரியாத மாதிரி யார் கண்ணுலேயும் படாத மாதிரி அந்த விலையை வந்து பறிக்கணும் நீங்கள் தான் போய் பறிக்கணும் யாருக்கிட்டேயும் சொல்லியும் வந்து போய் பறிக்கக்கூடாது யார் கண்ணுலேயே படக்கூடாது பறிக்கும் போது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு யார்கிட்டேயும் சொல்லி பறிக்க வேண்டாம் தான் பறிக்கணும் ஏன்னா வந்து மற்றவங்க பறிக்கும்போதே யாரையும் வந்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தான் வந்து பறிக்கணும் சுத்தமாக இருக்கிற நேரத்தில் எப்போ வேணால் நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து மாதவிட டைமில் தயவு செஞ்சு இதை செய்ய வேண்டாம் சுத்தமாக இருக்கிற நாட்கள்லேயே செய்யுங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு நாள் வேறு ஒரு நாள் பறித்து வச்சுக்கிறீங்க அன்றைக்கே எழுத முடில வேறு ஒரு நாள் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற நேரங்களில் மட்டுமே பண்ணுங்கள் காலையிலே பறிக்க சொல்லியிருக்காங்க அதனால் காலையிலே பறிச்சுக்கோங்க அந்த இலைகளை மட்டும் எழுதுகிறது நீங்கள் எப்போ வேணால் எழுதுங்க இல்லை காலையிலே எங்களுக்கு டைம் இருக்குது தகஜூத்லேயே நாங்கள் முடிச்சுட்டு தான் இருப்போம்னா நீங்கள் தாராளமாக தஹஜுத் டைம்லேயே நீங்கள் வந்து அந்த வசனத்தை எழுதிக்கலாம் எப்படி எழுதுறதுன்னு வந்து சாரி வசனம் இல்லை தப்பாக சொல்லிட்டேன் ஆக்சுவலி நான் படித்து பார்த்தேன் வசனம் இல்லை அந்த மூஞ்சு இறைகளை படித்து யாருக்கன்னிலையும் படாத மாதிரி அந்த மூஞ்சு இறைகளை படித்து அந்த இலைகளோட ஒரு திசை இல்லை அப்படின்னா வந்து எல்லா பெருசாக இருக்கும் இல்லையா அதோட ஒரு கார்னரில் ஒரு சைடில் வந்து அந்த விரோதியோட பேரை வந்து யாரும் பார்க்காத மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த விரோதியோட பேர் வந்து யாரும் வந்து பார்க்காத மாதிரி எழுதணும் எப்படி பார்க்காத மாதிரி எழுதுது அப்படின்னா வந்து இப்படி வந்து பப்ளிக்காக சே நான் அவங்க பேர் எழுதுகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சில காமெடிக்கு ஏதாவது பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணாமல் யாரும் பார்க்காத மாதிரி எழுதணும் அதுதான் அதற்கான அர்த்தம் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது நான் இந்த மாதிரி செய்கிறேன் நான் இந்த மாதிரி அவங்களுக்காக செய்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது அதற்காக தான் இது சொல்கிறது அதுக்கப்புறமா வந்து எழுதுங்க வேறு யாருக்கும் நீங்கள் தர வேண்டாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரியல அரபு தெரியல அப்படின்னா வந்து ஹஜரத்மாருங்க கிட்டே எப்படி அந்த பேர் எழுதணும்னு சொல்லி கற்றுட்டு வந்து அப்புறமா நீங்கள் எழுதலாம் அரபில் தான் எழுதணும் கண்டிப்பாக அது எழுதுங்க ஒரு காரணம்ல உங்கள் எதிரியோட பேர் எழுதிட்டு மூணு இலையிலையும் தனித்தனியாக மூணு இலையிலையும் தனித்தனியாக மூன்று மூன்று தடவைகள் சாரி ஒரு ஒரு இலையில் ஒரு ஒரு தடவை மொத்தம் மூன்று தடவை அதித்து எழுதிட்டு அந்த வசனங்களை ஓதி அந்த இலைகளின் மீது ஊதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வசனத்தை வந்து எவ்வளோ தடவை ஓதணும் அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணல அதற்காக வந்து நீங்கள் குறைந்ததும் மூன்று முறை ஓதுங்க அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதுங்க நல்லா என்ன சொல்கிறது தஹஜுத்துலேயே வந்து செய்ய சொல்லியிருக்காங்கல்லையே அதனால தஹஜூத்லேயே இரண்டு ரக்காய்த்துகள் தனியாகவே தஹஜுத் தொழுகை எல்லாம் தொழுது முடிச்சுட்டு தனியாகவே வந்து இரண்டு ரக்காய்த்தெல்லாம் துள் ஹாஜத் நஃபீல் தொழுது நான் இந்த மாதிரி செய்கிறேன் நீ தான் எனக்கு உதவி செய்யணுயா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாக்கிட்ட வந்து உதவி கேட்டு இந்த மாதிரி ரெண்டு ரக்காளி தொழுகிறேன் இதற்காக தான் நான் தொழுகிறேன் என்னோடய தொழுகை ஏற்றுக்கும் என்னோட கஷ்டம்லாம் உனக்கு தெரியும் அந்த மாதிரி அழுது அழுது துவா கேளுங்க துவா கேட்டதுக்கப்புறம் இது எழுது எழுதுங்க அவங்களோட பேர் எழுதுங்க அவங்களோட பேர் வந்து முடிந்த அளவுக்கு அரபுள்ள எழுதுறதுக்கு பாருங்கள் இல்லைனா வந்து யார்கிட்டையும் இது செய்ய சொல்ல வேணாம் இது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஜிரத் மார்க்கிட்டே எனக்கு ஒரு பேரை மட்டும் எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் இப்போ எல்லாமே தெரியுது இல்லையா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுள் சர்ச் பண்ணி எப்படி எழுதுது அந்த பேரை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எழுதலாம் இல்லைன்னா வந்து டெலிகிராம் சேனலில் ஹெல்ப் கேட்டால் நானும் வந்து முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் வசனம் எழுதிட்டு அந்த வசனத்தை எழுதி ஊதிட்டு தான் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாள் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒரு நாள் கூட மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவங்க குடிக்கிற தண்ணியில் போடணும் இப்போ வந்து அவங்க குடிக்கிற தண்ணியில் எங்களால் போட முடியாது அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்களோட வீட்டு சைடாக போனீங்கன்னா அவங்களோட வீட்டில் இருக்கிற மாதிரி புதைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் த கண்டிப்பாக வந்து டெய்லி பேசிஸில் மூணு நாள் தொடர்ந்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டில் வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண் அங்கே வீட்டில் சரௌண்டிங்கில் எதாவது கிரவுண்டு அந்த மாதிரி நிலம் இந்த மாதிரி எதாவது இருந்தால் அது அதில் புதைச்சிருங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் புதைச்சிருங்க அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறேன் பர்சனல் வெஞ்சன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து நிஜமாகவே அவங்க தொல்லை கொடுக்குறாங்க நிஜமாவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள் எல்லாம் உண்மையை நன்கு அறிவான் உங்களோட வெஞ்சன்ஸ்க்காக எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க த்ரீ டேஸ் தான் த்ரீ டேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா என்ன எழுதியிருக்காங்கன்னா எல்லாம் நாடுனா என்ன ஒரு விஷயமும் எல்லா நாடுனா தான் நடக்கும் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்கிறேன் எல்லா நாடுனா அந்த விரோதிகள் வந்து உங்களை விட்டு போயிடுவாங்க ஒழிந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர்களால் ஏற்பட்டு வந்த தொல்லைகளும் இனி ஏற்படாது அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் போயிடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க மௌலான தான்மி அஹமதுல்லா அலை அவர்கள் எழுதியிருக்காங்க அவங்கள பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க எழுதின புக்கு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்கள் வந்து மென்சஸ் டைமில் வந்து பண்ண வேண்டாம் சுத்தமான நிலையிலே பண்ணுங்கள் பெட்டர் வந்து நீங்கள் குளிச்சுட்டு ரெண்டு தடவை கழத்துகள் தொழுதுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது இன்னும் சிறந்ததுன்னு நான் சொல்வேன் பண்ணுங்கள் அந்த இலையில வந்து நடுவில் தப்பாக சொல்லியிருப்பேன் அந்த இலையில வந்து உங்கள் எதிரிகளோட பேரை எழுதிட்டு ரெண்டு மூணு தடவை அந்த வசனத்தை ஓதிட்டு ப்ளோ பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அந்த அந்த இலையில் அந்த வசனத்தை எழுதணுன்ற அவசியம் இல்லை அந்த இலையில் உங்கள் எதிரிகளோட பேரை தான் வந்து எழுதணும் எழுதிட்டு ரெண்டு மூணு தடவை ப்ளோ பண்ணா மட்டும் போதும் அந்த வசனத்தை ஓதி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு அனை கூலி தருவான் எஸ் ஆக்க ஹைரா